தமிழ்நாடு புத்தாண்டு சிறப்பு கண்காட்சியின் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை, மாவட்ட மைய நூலகம், வாசகர் வட்டம், தேசிய வாசிப்பு இயக்கம் இணைந்து புத்தாண்டில் மக்களிடம் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக புத்தகங்களோடு புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று முதல் ஜனவரி 2 வரை 4 புத்தகங்களோடு புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி பாளையங்கோட்டை மாவட்ட மைய நூலகத்தில் வைத்து நடைபெற்றது. கண்காட்சியை மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள் தொடங்கி வைத்து சிறப்பித்தார். வாசகர் வட்ட தலைவர் மரிய சூசை இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். வாசகர் வட்ட துணைத் தலைவர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். மாவட்ட நூலக அலுவலர் இரா வயலட், நூலக கண்காணிப்பாளர் சங்கரன், நூலக ஆய்வாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். விழாவில் தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான், கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் நூலகர் முத்துகிருஷ்ணன், முத்துசாமி, மயூரி ஆறுமுகனையினார், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நூலகர் பாலசுப்பிரமணியன், தேசிய வாசிப்பு இயக்க பொருளாளர் பாலாஜி, நூலகர்கள் மகாலட்சுமி, சுசீலா மற்றும் நூலகர்கள் பணியாளர்கள், வாசகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக நூலகர் இரா முத்துலட்சுமி நன்றி கூறினார். ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. புத்தகங்கள் வாங்குபவர்களுக்கு 10% சலுகை விலையில் வழங்கப்படுகிறது. புத்தகங்கள் வாங்கும் வாசகர்களில் தினந்தோறும் குழுக்கள் முறையில் தேர்வு செய்து அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட உள்ளது. புத்தகங்களோடு புத்தாண்டு கண்காட்சியானது தினமும் காலை 10 முதல் மாலை 7 வரை நடைபெறும். நெல்லை மாவட்டத்தில் உள்ள வாசகர்கள் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியோடு கண்காட்சியில் பங்கு பெற்று புத்தகங்கள் வாங்கி பயன்பெறலாம். மைய நூலகத்துடைய வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் மரிய சூசை பேசுகின்றேன். அன்புக்குரிய கவிஞர் கணபதி சுப்பிரமணியம், வாசகர் வட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அருகே அமர்ந்திருக்கின்றார்கள். தம்பா, நூலக முத்துகிருஷ்ணன் அவர்கள், கவிஞர் செல்வமணி, நூலக கண்காணிப்பாளர் சங்கரன் அவர்கள், முத்துசாமி அவர்கள், இவர்கள் அனைவரும் இங்கே இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு பங்கேற்று என்னுடன் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம், டிஆர்ஓ நமது மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் டிஆர்ஓ அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சி புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து இங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம், புத்தகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். புத்தகங்கள், அருமையான புத்தகங்கள்லாம் இங்கே இந்த பேஜின் மீது அடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நோக்கம், வாசகர்களின் நோக்கம், அனைவரும் புத்தகங்களை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், வாசித்திருந்து கற்று அறிவை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக நாங்கள் இங்கே இந்த புத்தக கண்காட்சியை 4 நடத்துவதாக இங்கே திட்டமிட்டு இன்று முதல் நாள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். 4 வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 4 பற்றிமன்றம், கவிதையரங்கம், நூல் வெளியீடுகள், அதாவது கடைசியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைவு விழா நடைபெறுகிறது. நிறைவு விழாவில் அனைத்து பெரியோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் அரசு அதிகாரிகள் கலந்து கொள்கின்றார்கள். குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய மாலை நடக்கக்கூடிய விழாவிலே வந்து மாவட்ட கல்வியாளர் சிஓ அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அடுத்த ஒவ்வொரு நாளும் வந்து இந்த விழாவிலே வந்து மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பலர் இதை கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த 4 இந்த விழாவாக இந்த நூலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து அனைவரும் வந்து பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மிக அருமையான புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கின்றது, விலை குறைவாக இருக்கின்றது. அப்போ வந்து எல்லோரும் எடுத்து இந்த புத்தகங்களை வாங்கி சென்று படிக்கணும், புத்தகங்களை பார்க்க வேண்டும். நிறைய தலைப்புகள், அதாவது வந்து ஏகப்பட்ட தலைப்புகள் இங்கே புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கைக்கு பிரயோஜனமான புத்தகங்கள், வாழ்க்கைக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். பல வகையில் குறிப்பாக வந்து எவ்வாறு ஓய்வு பெறுவது, ஓய்வு பெறுவதே வந்து நமக்கு தெரியணும், சுத்தமாக இருப்பது, ஓய்வு பெறுவது, அடுத்தவருடன் விவாதம் நடத்தும்போது நாம் எவ்வாறு நடந்து கொள்வது, தாமதம் நம்முடைய முன்னேற்றத்தை எவ்வாறு தடை கொடுக்கின்றது,
உடலை நாம் எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்பது இப்படி ஒரு நிமிடம் கூட நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை எல்லாம் விளக்கி படத்தவர்களே நாம் அனைவரும் இதில் புத்தகங்களை எடுத்து வாசிப்போம். மனன்முனியம் சுப்பிரமணிய யூனிவர்சிட்டி என்னுடைய நூலக அலுவலர் பாலசுப்பிரமணியம் இங்கே வருகிறார்கள். அதே மாதிரி மயூர் டிவியினுடைய அதிபர் இங்கே நிறையா வந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் வந்து இந்த புத்தகங்கள் மீது வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் இல்லையா, நம்மானவர்கள்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள், அதாவது வாசிப்பதை நேசிப்போம் என்று இந்த மாவட்டந்தோறும் அதை அவர்கள் அதை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் போனார் நெல்லை மாவட்டத்தின் மைய நூலகத்தில் நியூ செஞ்சுரி புத்தகம் இன்று முதல் 4 நாட்கள் வாசிப்பை மையமாக வைத்து இயங்கும் தேசிய வாசிப்பு இயக்கம், மாவட்ட மைய நூலகம் மற்றும் இங்கே வாசகர் வட்டம் சார்பாக 4 நாட்கள் சிறப்பாக புத்தக கண்காட்சி இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இப்புத்தக கண்காட்சியில் பல்வேறு கவிஞர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி, நூலக அலுவலர் நல்நூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன் அவர்கள், இந்த நூலக வாசக வட்டத்தின் தூணாக இருந்து வரும் ஐயா கனவு சுப்பிரமணியம் மற்றும் இந்த நூலக வாசிப்பியக்கின் தலைவர் மரிய சூசை ஐயா அவர்கள் மற்றும் தமிழ் சான்றோர்கள் எல்லாம் இங்கு வருகிறந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாசிப்பு மனிதனுக்கு எந்த அளவு முக்கியம் என்பதை பல நூல்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வாசகர் வட்ட சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்த நூலக கண்காட்சி நடைபெறுகிறது. நூலக கண்காட்சி நடந்து கொண்டிருக்க காரணத்தால் மாணவர்கள் குறைந்த விலையில் தள்ளுபடி விலையில் புத்தகங்களை கையாண்டு வாங்கி கொண்டு தங்கள் வாழ்க்கையை உயர்வதற்கு வழிகாட்டியாக இப்புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக கண்காட்சி சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் கொண்டிருக்கும் மாவட்ட மைய நூலக அலுவலர் மரியாதைக்குரிய மேடம் வயலட் அவர்களுக்கும் இந்த புத்தக கண்காட்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வாசக வட்டத்திற்கும் அதற்கு துணையாக இருக்கும் மேடம் முத்துகிருஷ்ணன் தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிதனையும் வாழ்த்துதனையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றிகளுடைய நன்றி வணக்கம். தேசிய வாசிப்பு இயக்கம் மாவட்ட மைய நூலக வாசக வட்டம் இணைந்து தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக புத்தகங்களோடு புத்தாண்டு என்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், பாரதிய வித்தாலயம், தி இந்து போன்ற பெரிய முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் கடந்த ஆண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே சிறப்பாக நடத்தி வெற்றிகரமாக நடத்தினோம். இந்த ஆண்டு அதே மாதிரி 4 தினங்கள் வெள்ளி சனி ஞாயிறு, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 4 தினங்கள் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை இங்கே புத்தக விற்பனை நடைபெறும். 10% தள்ளுபடி சிறப்பு நூல்களுக்கு சிறப்பு தள்ளுபடிகள் எல்லாம் இங்கே வைத்திருக்கிறார்கள். இரவு தினமும் 5 மணியிலிருந்து 7.5 மணி வரை இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. புகழ்பெற்ற முன்னணி கவிஞர்கள் கலந்து கொள்ளும் கவியரங்கம், சிறந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்குகின்ற வாசிப்பை வாசி அவசியத்தை மக்களுக்கு வழங்குகின்ற பட்டிமன்றம், கவியரங்கம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இங்கே இரவு நடைபெறுகின்றது. மாணவர்களுக்கான ஒரு கட்டுரை போட்டி நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்க இருக்கிறோம். இப்படி மக்கள் மத்தியிலே வாசிக்கும் பழக்கத்தை கொண்டு செல்வதற்காக தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இந்த புத்தகங்களோடு புத்தாண்டு என்ற நிகழ்ச்சியினை நாங்கள் மாவட்ட மைய நூலகம், வாசல் வட்டம் மாவட்ட மைய நூலகம், தேசிய வாசிப்பு இயக்கம் போன்ற இயக்கங்களோடு இணைந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகின்றோம். திருநெல்வேலி மாணவ மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இந்த புத்தகங்களோடு புத்தாண்டு நிகழ்வு அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்கு மாவட்ட மைய நூல்துறை அத்தனை பணியாளர்களும் முழு முனைப்போடு இந்த நிகழ்வினை முன்னெடுத்து செல்கிறார்கள். அந்த மாவட்ட மைய நூலக பணியாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் தேசிய வாசிப்பைக்கு சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்து சிறப்பாக தொடர்ந்து நடத்திவிடுகின்ற வாசகர் வட்டத்திற்கும் தேசிய வாசிப்பைக்கு சார்பாக எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த புத்தக திருவிழா வெற்றி பெற வேண்டும் என தேசிய வாசிப்பின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும்